ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோளாறு கதைகள். இன்னைக்கு நம்ம வெர்மெயிலின் கோல்டு எபிசோடு 2 பற்றி தான் தமிழில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் மேஜிக் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஹீரோவும் வெர்மெயிலும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஹீரோ வந்துக்கிட்டு பாரு, அவங்கள நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். திடீர்னு எல்லாரும் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய டிராகன் துரத்தி வந்துக்கிட்டு இருக்கு. வெர்மெயில் இருந்துக்கிட்டு நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், இப்போ பாருன்னு சொல்லிட்டு அவ விரலை வச்சு சுண்டி விடுறா. அதுக்கே அந்த டிராகன் தெரிச்சுக்கிட்டு போயிடுது. ஹீரோ அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடறான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. பிரின்சிபல் இருந்துகிட்டு நீங்க எல்லாருமே செகண்ட் இயர் வந்துட்டீங்க, அதனால மேஜிக் கத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இருந்துகிட்டு நீ அந்த இடத்துல எதுக்காக அப்படி பண்ண, எந்த ஒரு மனுஷனாலேயே அந்த டிராகன் எப்படி பறக்க விட்டுருக்க முடியாதுன்னு சொல்றான். எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அந்த டிராகன் அப்படியே விட்டுருந்தா நம்மள அட்டாக் பண்ணிருக்கும்னு வெர்மெயில் சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் வெர்மெயில சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ அது தெரியாம கூட இருந்த முயல் கூட பேசி விளையாண்டுகிட்டு இருக்கா. லிலியா வேகமா ஓடி வரா, ஒரு நிமிஷம் இல்லங்க, இந்த ஸ்கூலே உங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு, இவ ஏதோ ஒரு டிராகன் அடிச்சு பறக்க விட்டாலுமே எனக்கு ஆரம்பத்திலிருந்து இவ மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பாட்டியமா இருந்துகிட்டு நீங்க செகண்ட் இயர்ல படிக்க போற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்லேவ்ஸோட உதவி உங்களுக்கு தேவைப்படும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் பண்றதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூத்தொட்டிக்கு தண்ணி ஊத்துறாங்க. திடீர்னு பெரிய செடியை வளர்ந்து நிக்குது. இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் பாசமா கேர் பண்ணி பாத்துக்கணும், உங்களோட அன்பு பொய்யுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுங்க உங்களை சாவடிச்சிரும் சொல்றாங்க. ஒப்சிடியன் இருந்துகிட்டு டீமன் சீல்ஸ் எல்லாம் ரொம்பவே பாதுகாப்பானது, அதுல 100க்கும் மேற்பட்ட தடுப்புகள் இருக்கும், அதனால டீமன்ஸ் எல்லாம் அவ்வளவு சுலபமா நம்ம உலகத்துக்கு வர முடியாது, அந்த மாதிரி சீல் இருக்கிறதுனாலதான் மனிதர்கள் இங்க சேஃபா இருக்க முடியுதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் வெர்மெயில் ஹீரோ கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே லிலியா பயங்கரமா கடுப்பாயிரா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு பேரும் ரூமுக்கு நடந்து போறாங்க. வெர்மெயில் இருந்துகிட்டு இவ எதுக்காக நம்ம கூட வந்துகிட்டு இருக்கான்னு கேக்குறா. நான் ஒண்ணு ஓன் கூட வரல, ஆல்டோ கூட தான் வந்துகிட்டு இருக்கேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனைனு கேக்குறா. ஹீரோ வந்துகிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க, எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. வெர்மெயில் இருந்துகிட்டு நீ ஒண்ணு எங்க கூட வர தேவையில்லைன்னு சொல்றா. அவங்க பேசிக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் பின்னாடி வந்து நிக்கிறா. இது அவளே தான், சந்தேகமே இல்ல, அவதான் அந்த மாதிரி பண்ணதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. என்னோட பேரு ரெக்ஸ் த டிராகன் ரைடர், நீங்க முன்னாடி என் ஃப்ரெண்டோட டிராகனை டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். ரெக்ஸ் த டிராகன் ரைடரா, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு ஹீரோவும் லிலியாவும் சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப முக்கியமே கிடையாது, நீங்க என்னோட ஃப்ரெண்டோட டிராகனை காலையில அடிச்சிருக்கீங்கன்னு ரெக்ஸ் கத்திட்டு இருக்கான். வெர்மெயில் இருந்துகிட்டு டிராகன் ரைடர்னா என்னன்னு கேக்குற. அவங்க ஒரு மந்திரவாதி குரூப், அவங்க எல்லாருமே டிராகன்ஸ் ஸ்லேவா வச்சிருப்பாங்கன்னு ஹீரோ சொல்றான். வெர்மெயில் இருந்துகிட்டு அப்படின்னா அவங்க பவர்ஃபுல் டிராகன்ஸ் வச்சு சீன் போடுவாங்களான்னு கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறா. நீ ரொம்ப ஓவரா பேசுற, போன தடவை ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த டிராகனை தோக்கடிச்சிட்ட, நீ ஒன்னும் அவ்வளவு பலசாலி கிடையாதுன்னு ரெக்ஸ் சொல்றான். நான் வீக்கானவன், நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த உலகத்துக்கு வெளியே என்ன இருக்குதுன்னு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, ஐயோ நீ அட்டாக் பண்ண போறிய, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு வெர்மெயில் அவனை கிண்டல் பண்ணி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. வாய மூடு விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போறன்னு கூட இருக்க ஒரு பையன் சொல்றான். அப்ப டக்குன்னு ஹீரோ நைஸா அவங்க பின்னாடி வந்து மேஜிக் ஸ்பெல்ல போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஐஸ்ல கவர் பண்ணி வச்சிடறான். ஐஸ் கிறிஸ்டல் சிந்தசைசிஸ் ஒரு அட்வான்ஸ்டான மேஜிக், பரவாயில்ல இந்த வயசுல நீ ரொம்ப டேலண்டடா இருக்குன்னு வெர்மெயில் ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி சாதாரண மேஜிக் ஸ்பெல்ல வச்சு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெக்ஸ் ஒரு பெரிய டைனோசரை சம்மன் பண்றான். அப்ப திடீர்னு அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வெடிச்சு சதறது. ஹீரோ அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடறான். தம்பி உன்னோட மேஜிக் எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு, நீ இப்ப என்னோட டைனோசரை கூட மோத தயாரான்னு சொல்றான். லிலியா இருந்துகிட்டு நீ ஒரு அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட மோதிரி, அது உனக்கே நியாயமா இருக்கான்னு கேக்குறா. சரி ஓகே, நான் கடைசியா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அவன் நார்மலா இல்லைன்னா வேற வழியில கூட மன்னிப்பு கேட்கலாம், அவன் ரொம்பவே அழகா இருக்கான்னு ரெக்ஸ் சொல்றான். ஹீரோ அதை கேட்ட உடனே பயங்கரமா கடுப்பாயிரான். ஓ உங்களால மன்னிப்பு கேட்க முடியாது, அப்படின்னா எல்லாரும் சாவரக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு டைனோசர் அவங்க மேல ஏவி விடுறான். ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு வெர்மெயில் வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். நேத்து நீ எனக்கு கொடுத்த எனர்ஜி நான் உனக்கு திருப்பி தரேன் வச்சுக்கோன்னு சொல்றான். திடீர்னு ஒரு மேஜிக் ஸ்பெல் ஃபார்ம் ஆகுது. டைனோசர் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. கரெக்டான டைம்ல ஷார்ப்பான பனிக்கட்டிகள் உருவாகி அந்த டைனோசரை அடிச்சு தள்ளி விட்டுருது. ரெக்ஸ் அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி நிக்கிறான். நீ தான் இப்ப எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வெர்மெயில் சொல்றான். சரி ஓகே, நீங்க வின் பண்ணிட்டீங்க, என்னை மன்னிச்சிருக்க, நான் தெரியாம உங்ககிட்ட சண்டை போட வந்துட்டேன்னு ரெக்ஸ் சொல்றான். லிலியா இருந்துகிட்டு நீ இனிமே லோவர் கிளாஸ் பசங்களை குறைச்சி இட போடாதான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே ரூமுக்கு வந்து சேர்ந்துறாங்க. ஹீரோ வந்துகிட்டு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா, நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணினா கடைசியில் நமக்கு பிரச்சனை தான் வந்து சேரும்னு சொல்றான். வெர்மெயில் இருந்துகிட்டு அதான் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடுச்சுல, விட்டுத்தல எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றான். இங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்ய முடியுமா, நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா சொல்லு, நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றான். ஹீரோ வந்துகிட்டு வேணாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஆக போறேன்னு சொல்றான். நம்ம ஊர்ல இருக்க மெஜிஷியன்ஸை 4 வகையை டிவைட் பண்ணுவாங்க. கோல்டு ஸ்கொயர், சில்வர் ஸ்கொயர், பிரான்ஸ் ஸ்கொயர், அப்ரண்டிஸ் ஸ்கொயர். இதுல பிரான்ஸ் ஸ்கொயர் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுல இருந்து கொஞ்சம் பேர் மட்டும்தான் சில்வர் ஸ்கொயரை ரீச் பண்ண முடியும்னு சொல்றான். வெர்மெயில் இருந்துகிட்டு அப்படின்னா நீ கோல்டு ஸ்கொயர் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு கேக்குறா. இல்ல அதோட பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், கோல்டு ஸ்கொயர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் மாஸ்டர் லெவல ரீச் பண்ணுவாங்க, நானும் அவங்கள மாதிரி ஒரு பிளாட்டினம் ஸ்கொயராக விரும்புறேன்னு ஹீரோ சொல்றான். திடீர்னு வெர்மெயில் எந்திரிச்சு வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு ஒரு அற்புதமான மாஸ்டர் கிடைச்சிருக்காங்க, கவலையே படாதீங்க, உங்களோட எல்லா விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கலட்ட ஆரம்பிக்கிறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்கறா. என்னோட எனர்ஜி எல்லாம் தீந்து போச்சு, அதனால எனக்கு இப்ப கொஞ்சம் எனர்ஜி தேவன் வெர்மெயில் சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு நீ இப்படிதான் பண்ண போறேன் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. லிலியா இருந்துகிட்டு என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கன்னு கேக்குறா. அது ஒண்ணும் இல்ல, நான் நைட்டு கொஞ்சம் சரியா தூங்கல, அவ்வளவுதான் ஹீரோ சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு பசங்க வராங்க. மார்ஸ் இருந்துகிட்டு பரவாயில்லையே, நீ ஒரு அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தோக்கடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இனிமே நீ
நீ தான் எனக்கு ஏற்ற ஆப்போனன்ட்னு சொல்கிறான். வெர்மையில் இருந்துக்கிட்டு அவன் யாருன்னு கேட்குறா. அவன் பேர் மார்ஸ், அவன் எங்கள் கிளாஸில் தான் படிக்கிறான்னு லிலியா சொல்கிறான். ஹீரோ இருந்துக்கிட்டு அவன் ரொம்ப கூலானவன், அவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் பெரிய மந்திரவாதிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு டீச்சர் வந்து சீக்கிரமாக நீங்கள் மூணு பேர் என் கூட வாங்க, பிரின்ஸிபல் உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மூணு பேர்த்தில் ஒருத்தர் நான் செகண்ட் இயர் ரெப்ரஸன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்க போகிறேன்னு பிரின்ஸிபல் சொல்கிறாரு. வெர்மையில் இருந்துக்கிட்டு சூப்பர், இது நீ ஆசைப்பட்டதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்கிறேன். ஆமாம் கரெக்டு தான் ஹீரோ சொல்கிறான். பிரின்ஸிபல் இருந்துக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக முடியும், அதை செலக்ட் பண்ணுறக்காக உங்கள் மூணு பேத்துக்கும் ஒரு போட்டி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த சீனை கட் பண்ணால் எல்லாரும் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துக்கிட்டு நம்ம ஒரு புனித பூவை 6 மணி பெல் அடிக்கிறக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாகணும்னு சொல்கிறான். ஆமாம் அந்த பூக்கள்லாம் ரொம்ப அரிதானது, அதை வச்சு மேஜிக் பண்ண முடியும்னு லிலியா சொல்கிறான். மார்ஸ் இருந்துட்டு இந்த காட்டில் ஒரே ஒரு புனித பூ தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்திருக்குன்னு லிலியா கேட்குறா. அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டா ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக முடியும்னு கேள்விப்பட்டேன், அதனால நானும் போட்டி போடுறதுக்காக வந்திருக்கேன். பிரின்ஸிபல் எதுக்கு என்ன செலக்ட் பண்ணாமல் விட்டாருன்னு தெரியலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபெயில் ஆகிட்ட, ஒழுங்காக எங்கள் வழியில் குறுக்க வராதுன்னு லிலியா சொல்கிறா. மார்ஸ் இருந்துட்டு அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பீட்டில் சம்மன் பண்ணுறேன், இந்த பீட்டில் பேர் ஃப்ராங்காய்ஸ், இதால் ஈஸியாக அந்த பூவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். திடீர்னு ஒரு பெரிய செடி அவனை பிடிச்சி உள்ளே இழுத்துருது. என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ இருந்துக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும் போலேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். செரியில் இருந்துக்கிட்டு நான் இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ அந்த புனிதமான ஃப்ளவர் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சாங்க. கீழே ஒரு மூணு தலை நாய் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஹீரோ இருந்துகிட்டு அதை தாண்டி எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். லிலியா இருந்துகிட்டு இனிமே நம்ம ரெண்டு பேரும் தனியா செயல்படணும்னு சொல்லிட்டு இன்விசிபிள் லோஷன் எடுக்கிறான். இந்த லோஷனை ஒரு சில பேத்தால தான் உருவாக்க முடியும், நீ எப்படி உருவாக்கணும்னு ஹீரோ ஆச்சரியமா கேட்கறான். என்ன அப்படி பாக்குற, இதை வச்சு இன்விசிபிளை அடிக்கடி உன்னோட ரூமுக்கு வர முடியும்னு சொல்றா. அதெல்லாம் ஓகே தான், அந்த மூணு தலை நாய்க்கு மோப்ப சக்தி அதிகமா இருக்குமே, என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கேட்கறான். லிலியா இருந்துகிட்டு அங்க பாரு, அதுல ஒரு நாய் மூச்சு வாங்கவே ரொம்ப கஷ்டப்படுது, அதெல்லாம் ஈஸியா போய் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த லோஷனை மடக்கு மடக்குன்னு குடிச்சிடறா. ஆனா இப்பயும் என்னால உன்னை பார்க்க முடியுதுன்னு ஹீரோ சொல்றான். ஆமா நான் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டா ஃபுல்லா இன்விசிபிள் ஆயிருவேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவளையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பாக்குற, அந்த பக்கமா திரும்பி உட்காருன்னு சொல்றா. ஐயோ நான் எப்படி பார்த்தாலும் அவன் முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாம தான் நிக்க போறேன்னு லிலியா யோசிச்சுட்டு இருக்கா. வெறுமையில் இருந்துகிட்டு நீ அவளை பார்க்க விரும்பலையான்னு கேக்குறா. இல்ல இல்ல வேணான்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே, நம்ம எப்படி இன்விசிபிளா தானே இருக்கோம், பரவாயில்லன்னு சொல்லிட்டு லிலியா எல்லா ட்ரெஸ்ஸையுமே கலட்டி எரிஞ்சிடறா. இப்பயும் நான் அவனோட கண்ணுக்கு தெரியறேன்னு கேக்குறா. இல்ல அந்த ரிப்பனை மட்டும் கலட்டிடுன்னு ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு லிலியா அந்த நாய் பக்கத்துல போய்கிட்டு இருக்கா. நான் இன்விசிபிளா தான் இருக்கேன், ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, சரி அதை பத்திலாம் இப்ப யோசிக்க கூடாது, நம்ம எப்படியாவது கிளாஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகணும்னு சொல்லி முன்னேறி போய்கிட்டு இருக்கா. வெறுமையில் இருந்துகிட்டு அவளை பாறேன், செம காமெடியா இருக்கு, சரி அவ ஜெயிக்கட்டும் நீ விட்டு கொடுக்க போறியான்னு கேக்குறா. இல்ல நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். ஆமா நீ நேற்று ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணியே, அது என்னதுன்னு ஹீரோ கேட்கறான். அது நான் உன்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண எனர்ஜியை ஆம்பிளிஃபை பண்ணி திருப்பி உனக்கே கொடுத்தேன்னு சொல்றா. சரி ஓகே அதே மாதிரி இப்ப செய்ய முடியுமான்னு ஹீரோ கேட்கறான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அந்த நாயை ஈஸியாக அடிச்சு பறக்க விட்டுறலாம், ஆனா உன்கிட்ட இருந்து கொஞ்சோண்டு எனர்ஜி மட்டும் தேவைப்படும் சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்து படுக்க போட்டுறா. அவன் வேணா நீ தயவு செஞ்சு விட்டுருன்னு கதறிக்கிட்டு இருக்கான். இந்த மேஜிக் ஸ்பெல் எப்படி வேலை செய்யணும்னு உனக்கே தெரியும், இந்த மாதிரிலாம் பண்ணாத எனக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணி ஃபுல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் லிலியா அந்த நாய்களை தாண்டி போக முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா மூணு நாய்களும் மோப்பு முடிச்சு அவ இருக்க இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிருது. போச்சு என்னோட கதை முடிய போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த நாய்களை அட்டாக் பண்றான். நான் இதுங்களை பாத்துக்கிறேன், நீ போய் அந்த பூவை எடுத்துடுவான்னு சொல்றான். லிலியாவும் இதுதான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அந்த மூணு தலை நாய் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம் வெர்மையில் அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய போர்ட்டலை உருவாக்குறான். அந்த நாய் இருந்த இடம் அப்படியே வெடிச்சு சதறது. இன்னொரு பக்கம் லிலியா அந்த புனிதமான ஃப்ளவரை எடுத்துறா. ஹீரோ வந்துகிட்டு என்னால முடியல ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றான். வெர்மையில் இருந்துகிட்டு பரவாயில்லையே, நான் எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமும் உன்னால அட்டாக் பண்ண முடியுது, சூப்பர்னு சொல்றா. லிலியா அந்த ஃப்ளவரை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். நான் எப்பயோ தோத்து போயிட்டேன், இனிமே இந்த பூ உனக்கு தான் சொந்தம்னு சொல்றான். ஹீரோ திடீர்னு ஷாக் ஆகுறான். லிலியா அவனோட மேஜிக் பவர் போயிருச்சுன்னு சொல்றான். அவ இப்ப எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாம நின்னுகிட்டு இருக்கா. வெர்மையில் அதை பார்த்த உடனே பயங்கரமா சிரிக்கிறா. ஹே அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பன்னு லிலியா கத்திக்கிட்டே அந்த பூவை விட்டுறா. அது அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல வந்து கீழே உழுகுது. செரியில் அந்த ஃப்ளவரை எடுத்துறா. ஹீரோவும் லிலியாவும் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் இந்த பொசிஷனுக்கு தகுதியானவதானான்னு செரில் கேட்கறேன். ஆமா நீ தான் கடைசியில் அந்த பூவை எடுத்துட்டு வந்த, அதனால நீ தான் ரெப்ரஸன்டேட்டிவ்னு மார்ஸ் சொல்றான். லிலியா இருந்துகிட்டு பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் தனியாக அந்த ஃப்ளவரை கொண்டு வந்திருக்க முடியாதுன்னு சொல்றான். ஆமா நீயும் எப்படியோ போய் எனக்கு முன்னாடியே அந்த பூவை எடுத்துட்டுன்னு ஹீரோ சொல்றான். இந்த டைம் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, ஆனால் அடுத்த தடவை அப்படி நடக்காதுன்னு லிலியா சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் டைம் உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பேன்னு சொல்றான். இதோட வெர்மையிலின் கோல்டு episode-2 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேன் அந்த இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.